ஹாய் விவேஸ், வெல்கம் டு சுசித்ரா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தக்காளி வெங்காயம் மசியல் எப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷுங்க. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட யூஸ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். வாங்க, தக்காளி ஒரு தக்காளி இப்போ நாட்டு தக்காளியாக ஒரு 8 கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், நாங்கள் காரம் சாப்பிட்றதுனால ஒரு 8 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கோங்க. இங்கே பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கை கொத்து எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தாளிப்பு பார்க்கலாம் நம்ம. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு இதுக்கு வந்து சுகர் தேவைப்படுது, சுகர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க, செய்முறை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வாங்க, இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம ஆயில் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ காஞ்ச மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நம்ம புளி போட்டுக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ விசில் போட்டுடலாங்க. நம்ம குக்கர் மூடி வச்சுட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் வைங்க. ஏன்னா அது நல்லா மசியறதுக்காக தான். பாருங்கள், நான் குக்கரில் விசில் வச்சு எடுத்துட்டேன். நான் இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க. நான் எடுத்துட்டேங்க, மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கொஞ்சம் சுகர், ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். வாங்க, நான் தாளிப்பு கடாயி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். நம்ம கடலப்பருப்பு போட்டாச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தாளிப்பு போட்டாச்சுங்க. நான் இதில் தாளிப்பு போட்டுட்டு இப்போ ரெடி பண்ணிட்டேன். நான் இந்த சட்னியை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி வந்து மிக்சியில் அரைக்கக்கூடாது. அந்த தக்காளிலேயே தண்ணி விடும், அந்த தண்ணிலேயே அது வந்து கிரைன் ஆகிடுங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூப்பரான தக்காளி மசியல், வெங்காய மசியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க இது. ஏன்னா இது நம்ம வந்து எல்லாமே கிரைண்ட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இடியாப்பம்ன்ற பாருங்க, ஊத்தாப்பத்துக்கு, அடைக்கு, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாண்ட்விட்ச் செஞ்சு கொடுக்கும் போது கொஞ்சம் ப்ரெட்டில் தடவி கூட அவனுக்கு எடுத்து கொடுத்து இது பண்ணலாங்க, சாப்பிட வைக்கலாம். அந்தளவுக்கு இந்த மசியல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.